என்ன பைக் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸாக சிபி லான்ச் ஆகி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சில காரணங்கள்லாம் இருக்குது. அது இந்த பைக்கை ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஃபஸ்ட்டு நம்ம அப்பியரன்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் சிபி 350க்கு ஒரு யூனிக் ஸ்டான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியே ஆகணும். நீங்கள் எங்கே ரோட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ராங், போல்டு அண்ட் பயங்கரமான ஒரு கமாண்டிங்கான ஒரு லுக் இருக்குது அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஃப்ரண்ட் அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், உங்களுக்கு ஒரு ரெட்ரோ கலந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லுக்கு தான் இருக்குது. அதில் நம்ம ஹெட்லைட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் ஆல் எல்இடி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன் பண்ணால் தெரியும், அதாவது ஒரு ரிங் ஃபயர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கிளாசிக் லவராக இருந்தால் டக்குன்னு வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். அந்தளவுக்கு வந்து வண்டியோட ரெட்ரோ அண்ட் ஃப்ரண்ட் லுக் வந்து பயங்கர கிளாஸியாக இருக்குது. அதில் ரொம்ப யூனிக்கான சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லி ஃபோக் கவர்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ஃபோக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேமேஜ் மூலியமாகவோ அல்லது டர்ட் மூலியமாகவோ ஃபோக் சீல் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டான ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அண்ட் இது எப்படிலாம் வந்து பாசிட்டிவாக இருக்க போதா இல்லைனா வேறு ஏதாவது இதில் வந்து மாற்றணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம போக போகிறேன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மட்கார்டு வந்து எக்ஸ்டெண்டட் மட்கார்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டயரில் வந்து உங்களுக்கு கீழே வரைக்கும் இருக்குது. நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம், இதோட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் தான் நம்ம போட்டிருப்போம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் மட்கார்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஜினோடைய சீல் கவர் பண்ணுறதுக்கு இங்கே டர்ட் வந்து அதிகமாக மழை டைமில் படாமல் இருக்கிறதுக்கு, ஸோ அது ஒரு ரீசன்காக தான். ஸோ அதுக்கப்புறம் சைடில் வந்து ரேடியல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நைட் ப்ரொடெக்ஷன் சைட் கொலிஷனுக்காக. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கேயே வந்து உங்களுக்கு ஹார்ன் வந்துட்டு டியூல் ஹார்ன் தான் எல்லா வெஹிக்கிள்ஸில் செக்மெண்ட்டில் வர மாதிரி டியூல் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பில்லியனுக்கு வந்து எப்படி இருக்கும், ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். நிறைய பைக்கில் டிரைவருடைய கம்ஃபர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் உங்களுக்கு வந்து அந்த பாட்டெலாம் பெருசாக ஃபீல் ஆகாது. பில்லியனுக்கு தான் வந்து எப்பவுமே அது ஃபீல் ஆகும். ஸோ சிபி 350ல் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ட்வின் ஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் வேறு. ஸோ அந்த சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பில்லியன் சீட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது பில்லியன் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஒரு மேட்டராகவே இருக்காது எவ்வளோ தூரத்துக்கானாலும் சரி. ஸோ ஒரு கிளாசிக் பைக்கில் அந்த பில்லியன் கம்ஃபர்ட்டோட ரொம்ப தூரம் போகிறது அப்படிங்கிறது ஒரு சில பைக்கில் தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சிபி 350ல் நமக்கு பூர்த்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகலாம். ஹோண்டாவில் பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த பைக்லேயே அள்ளி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சேஃப்டியில் வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து கன்சிடர் பண்ணியிருந்துருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்ம வண்டியோடைய ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா பின்னாடி வீல் வந்து ஸ்கிட் ஆகும். அதுக்கு வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து சேவ் பண்ணும் வீலோடைய ஸ்பின்னை. பட் இங்கே என்ன பண்ணுது இந்த டார்க் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வெட்டான ரோடோ இல்லைனா வந்து ஒரு ஒரு ஸ்லிப்பரியான ரோடோ அங்கே போயிட்டுருக்கும்போது ஃப்ரண்ட் வீலோடைய ஸ்பீடு அது குறையிற அந்த தன்மை இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ரியர் வீல் வந்து ஒர்க் ஆகும். அதோடைய பவர் கட் டவுன் ஆகிறது அதெல்லாம் வந்து அலைன் பண்ணுறது கிட்டத்தட்ட ஏபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ அதை மாதிரி. ஸோ இந்த ஃபீச்சர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்லிப் ஆகாமலோ அல்லது வந்து உங்கள் வண்டியிலேருந்து நீங்கள் இம்பேலன்ஸ்டாக நீங்கள் விழாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈசியு மூலிமா கனெக்ட் ஆகி ஃப்ரண்ட் வீல்லேருந்து உங்களுக்கு ரியர் வீல் வரைக்கும் வந்து ஈசியு மூலிமா கனெக்ட் ஆகி உங்களுக்கு இது ஒர்க் ஆகுது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். அண்ட் ஹோண்டா பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய வெஹிக்கிளில் இந்த ஃபீச்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிபி 350 ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அதோடைய சூப்பரான லுக்கில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க். ஸோ ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேசிவான ஒரு லுக்கு. எப்படி ஒரு கிளாசிக் பைக்குக்கு ஒரு ஃபியூல் டேங்க் இருக்குமோ
அந்த மாதிரி தான் இதோடைய ஃபியூல் டேங்க் இருக்குது. ஸோ ஃபியூல் லிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 15.2 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளாசிக் பைக்குக்கு, ரோட் பைக்குக்கு டெஃபினட்டாக வந்து இது ஒரு போதுமான அளவுக்கான ஒரு ஃபியூல் டேங்க் அப்படி சொல்லி ஆகணும். அடுத்ததான் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டூல் பாக்ஸ்லேயும் அதே வந்து பேஜிங் வித் மெட்டாலிக் ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலரோட இந்த பேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த ஹோண்டா பேஜிங் வந்து ரொம்ப அந்த த்ரீ டைமென்ஷன் பேஜிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அண்ட் ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து வண்டியோடைய இன்ஜினை பொறுத்த வரைக்கும் CB350 இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 348 சிசி ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா அப்படிங்கிறதுனால அந்த ரிலேபிலிட்டிக்கு ஒரு அன்மேச்சு ரிலேபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஆகலாம் இது வரைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வண்டியோட பவர் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க அண்ட் 29 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாசிக் பைக்குக்கு டெஃபினட்டாக அது ரொம்பவே போதுமான அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 29 நியூட்டன் மீட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு டார்க் அவுட்புட் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேற 21 ஹார்ஸ் பவர் தான் இருக்குது. ஸோ அந்த ஹார்ஸ் பவர் கம்மியாக இருந்து உங்களுக்கு நியூட்டன் மீட்டர்ஸ் அதிகமாக இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அந்த டார்க் அந்த ஃபீல் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீலாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ரெட்ரோ பைக், ஒரு கிளாசிக் பைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இதில் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டும் போது அதை பற்றி இன்னும் ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து வண்டியோடைய டயர்ஸ் ஃப்ரெண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த CB350 ஃப்ரண்ட் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த டைப் ஆஃப் நம்ம ரெட்ரோ மாடலுக்கு, கிளாசிக் மாடலுக்கு இது வந்து ஒரு அடாப்டாகான ஒரு டயர்ஸ் தான். ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து க்ரூசர் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரெட்ரோ டைப் மாடல்ஸ்க்கு வந்து இந்த அலாய் வீல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க காரணத்தினால, வெஹிக்கிள் கொஞ்சம் ஹெவியாக இருக்க காரணத்தினால பஞ்சர் ஆகும்போது வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து அந்த பஞ்சர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். CB350 ரியர் வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 செக்மெண்ட் MRF கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரோட்ஸ் MRF டயர்ஸ் அப்படின்னும் போது அண்ட் வித் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லி ஆகலாம். ஓகே, இப்போ CB350 சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இட்ஸ் அ பியூர் கிளாசிக் பைக் அப்படின்றது நம்ம பார்க்கும்போதே வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் லுக்கு, அதுக்கப்புறம் இதோட ஸ்டாண்ட்ஸு, இது எல்லாத்தையும் வச்சு நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குற இடத்துலலாம் வந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ சைடில் வந்து பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கியர் ரிவிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது பியூர் கிளாசிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு லீவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த லீவர்ஸை பற்றி பேசும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான். இந்த கியர் பாக்ஸில் உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி டவுன் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்லிப்பரி ரோட்ஸு இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேனிக்கான இடத்துல, இப்போ நமக்கு டவுன் ஷிஃப்ட் தான் வந்து எப்போவுமே பிரேக்கிங்கோட அதிகமாக வந்து எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய பிரேக்கிங் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்தியன் ரோட்ஸில் கற்றுக்கிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளே வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்கன்னும் போது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது. CB350 சீட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர் சொல்லி ஆகணும். இல்லை நான் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்குது. நீங்கள் வந்து கஃபே ரேசராகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், டூரராகவும் அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சீட்டிங்கு. ஸோ இந்த சீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் பில்லியன் அண்ட் ரைடர் ரெண்டு பேருக்குமே வந்து சீட் வந்து அல்டிமேட் கம்ஃபர்ட். உங்களுக்கு சீட்டோட சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த திக்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக சில வெஹிக்கிளில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பில்லியனுக்கு, பட் இங்கே அதுவும் கிடையாது. உங்களுக்கு பில்லியனில் வந்து கேப்ரியலோடு சேர்த்து வந்துருது. அதுக்கப்புறம் வந்து சீட்ஸும் க்ளோ பர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக ரெண்டு பேர் லாங் ரைட்க்கு அசால்ட்டாக போகலாம். நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஓகே, இப்போ CB350 பின்னாடி ரியருக்கு வந்தாச்சு. ரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்பிக்கலான ஒரு ரெட்ரோ லுக்கிங் கிளாசிக் வெஹிக்கிளுக்கு எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சேஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி. ஸோ உங்களுக்கு பின்னாடி லைட்லேருந்து, அப்புறம் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லேருந்து டெயில் லைட் இண்டிகேட்டர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் அப்படிங்கிற ஃபீச்சர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு பேனிக் பிரேக்கிங் பண்ணுறீங்க, திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு எமர்ஜென்சியாக பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி உள்ள வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு கொலிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி நம்ம CB350 இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸு, அதுக்கப்புறமா இண்டிகேட்டர்ஸ், இது மூணுமே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆகும். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சராக வந்து ஒரு ஆட் ஆன் ஆகுது CB350. வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கில் நிறைய க்ரோம் ஃபினிஷ் இருக்குது. இது நம்ம கிளாசிக் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா வண்டியோட க்ரோம் ஃபினிஷ் அப்படிங்கிறது ஒரு தனி எமோஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் இந்த க்ரோம் வந்து
அதுவும் வந்து ஒரு விதமான ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து மேபி வந்து ஆப்போசிட்டில் வரவங்க ஹெவி லைட்ஸில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வண்டியில் வந்து ரைட் வந்து மேபி ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இதில் அடித்து வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரேடியல் ஃபீச்சர் மாதிரி. ஸோ இந்த குரோம்குள்ளே எப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அது வந்து ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர், ஒரு கிளாசிக் பைக்கில் நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்குது அண்ட் அந்த கிளாசிக் அந்த ஃபீலும் வந்து மாறவே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த கீ போடுற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி முன்னாடி தள்ளி அப்படி போடுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்பென்சிவான கிளாசிக் பைக்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இக்னைட் பண்ணோம். ஓகே, ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனலாக் கொடுத்துருக்காங்க அண்ட் குட்டியாக வந்து ஒரு டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ அது இங்கே இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் ஆகுது உங்களுக்கு ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர் மேலே வந்துடும், பக்கத்துலேயே டைம் இருக்குது அண்ட் மேலே ட்ரிப் ஏ பி அதோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயே வந்து ஃபீச்சர் கொடுத்துட்றாங்க. ஸோ லெஃப்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விட்சஸ் வந்து, ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து டாப் நாட்ச் இருக்குது. அந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையுமே வந்து நீங்கள் அதை கம்மின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே புரியும். ஸோ ஹோண்டாவோடைய குவாலிட்டி அந்த ஸ்விட்சஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம அப்பு டவுன் கொடுக்கும்போது ட்ரிப் ஏ ட்ரிப் பி இப்படி மாறிட்டே இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்டர் பண்ணோம் அப்படின்னா அதில் சில சேஞ்சஸ் டைம் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே இருக்குது. ஓகே, அது பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுடைய ஐகான் இருக்குது, அதுக்கப்புறம் நியூட்ரல் அண்ட் இன்ஜின் அதுக்கப்புறம் ஏபிஎஸ் ஆன் ஆஃப். ஸோ ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஆனில் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ வண்டி மூவ்மெண்ட் ஆகும், ஸோ வண்டி மூவ் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இன்ஜின் ஆன் சுவிட்ச், ஸோ இன்ஜின் ஆன் சுவிட்ச் வந்து எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன் ப்ரெஸ் வண்டி வந்து ஆன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ எல்லா வண்டியிலையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இன்ஜின் சுவிட்ச் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இதுலேயும் இருக்குது அண்ட் இதில் ஒன் ப்ரெஸ்ல ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் ஒன்றுனா வந்துட்டுருக்கு, பட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வரும்போது அது சூப்பரான ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபீச்சர்னு சொல்லி ஆகணும். ஸோ பார்க்கிங் லைட்ஸ், ஸோ எங்களுக்கு கொடுத்த உடனே உங்களுக்கு நாலு பக்கமும் அந்த ரிங் லைட் எல்இடிஸ் ரிங் ஃபயர் எல்இடிஸ் அது வந்து உங்களுக்கு ப்ளீப் ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக மார்னிங் ரைட்ஸ் நம்ம போகும்போது, நீங்கள் சப்போஸ் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக மார்னிங் ரைட்ஸ் டிசம்பர்லலாம் போகும்போது பயங்கர சூப்பராக இருக்கும், பட் ஃபாகியாக இருக்கும். இந்த மாதிரியான வந்து உங்களுக்கு பார்க்கிங் லைட்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவில் அது ஒரு பயங்கரமான ஒரு ஜாபாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியை சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னால் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் ஹோண்டா டாக் அசிஸ்ட் சிஸ்டம், இப்போ பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷனு, அது வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹோண்டாவில் குரோமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபீச்சர்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் கிளச்சு அண்ட் ஏபிஎஸ் டியூல் சேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்க ஹோண்டா தான் ஆப்வியஸ்லி ஏபிஎஸ் வந்து லான்ச் பண்ணுது, அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாதிரி இல்லை. 2009 or 2010 வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோண்டா வந்து சிபிஆர் 1000 R 500 வந்து அந்த ஏபிஎஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்பத்துலேருந்து ஹோண்டா ஏபிஎஸ்க்கு அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது. ஸோ பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிசின் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கும்போது நிசின் பிரேக்ஸோட நிசின் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிசின் கேலிபர்ஸ் வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேலிபர்னு சொல்லியே ஆகணும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஸோ ஆன் தி ஹோல் பைக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் லவருக்கு அண்ட் மோர் ஓவர் ஃபீச்சர்ஸ் நிறையா எதிர்பார்க்குறாங்க அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் எதிர்பார்க்குறாங்க அண்ட் பெஸ்ட்டு இன்ஜின் குவாலிட்டி சர்வீஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு காம்போவாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அது ஹோண்டா CB350 டெஃபினட்டாக ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கை பற்றி மேலும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷோரூமில் இருக்கக்கூடிய மேனேஜர்கிட்ட பேசுவோம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ப்ரைஸு ஆஃபர்ஸு எங்கே வந்து காண்டாக்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லுவாங்க, அவங்க பேசுவோம். இப்போ நம்ம ஷோரூம் மேனேஜர் வேணுகோபால் சார் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கேட்க போகிறோம், வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? சூப்பர், செமையாக இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ ஹோண்டாவில் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு வருஷம் இம்ப்ரெசிவான வெஹிக்கிள்ஸாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம CB350 வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ CB350 ஏன் நான் வாங்கணும்? ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் வேணுகோபால், ஹோண்டா பிக் விங் ஷோரூம் ஓஎம்ஆருடைய சேல்ஸ் மேனேஜர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோரூமில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ நைஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சைடில் எனி கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கா? ஷூர் சார். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோண்டா பைக் அப்படிங்கும்போது மெயினாக வந்து நிறைய விஷயம் மக்கள்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அது முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி எல்லாம் இருக்குது. அதை தாண்டி வந்து CB300 இந்த பைக்கை வந்து நான் வாங்கணும் அப்படின்னா எதுக்காக வாங்கணும்? ஆக்சுவலி இந்த CB350 வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி சிபி 350ல ஹைனஸ் இருக்குது. ஸோ எதுக்கு இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மாடர்ன் கிளாசிக் பைக் தான் வந்து ஹைனஸ். ஸோ இது பியூர் கிளாசிக் பைக்காக கொண்டு வரணுன்றதுக்காக சிபி 350 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பேஷன் பார்த்தீங்கன்னா டூரிங் அண்ட் அர்பன், அதாவது சிட்டி ரைடிங்காகவோ சரி, மோர் தென் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட ஃப்ரேம் டிசைன் பற்றியோ ஃபியூச்சர்ஸை பற்றியோ ஆல்ரெடி நீங்களே சொல்லிகிட்டே வந்திருக்கீங்க. ஸோ மோர் தென் எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. அவுட்புட் சூப்பர் சார். எனக்கு என்னென்னா வந்து இப்போ ஷோரூம் வந்து பார்த்துட்டோம் அண்ட் நியூவாக வந்து நீங்கள் ஷோரூம் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஷோரூம் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லி. ஸோ நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் தான் இருக்குது, ஓஎம்ஆரில் காரப்பாக்கம். ஸோ இந்த பக்கம் சோழிநல்லூர், இந்த பக்கம் துறைப்பாக்கம், மிடில்ல ராயல் லுக் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் ஹோண்டா பிக் விங் ஷோரூம் இங்கே இருக்குது. சூப்பர். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ப்ரைஸிங்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொன்னாங்க பிரதர். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் சொன்னாங்க. ஸோ குவிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க பிரதர். ஆக்சுவலி ஷோரூம் இப்போது லாஸ்ட் ஃபஸ்ட் அன்னைக்கு தான் நம்ம இனாகிரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணோம். ஸோ இப்போ சர்வீசிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கஸ்டமருக்கு ரொம்பவே ட்ரபிளாக இருக்கும். மார்னிங் கொடுத்தா ஈவினிங் இல்லை நெக்ஸ்ட் டே இல்லைன்னா ஆல்ரெடி கமிட்டடாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே குவிக் சர்வீஸ் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் ஸோ சர்வீஸ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மோஸ்ட் தென் எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்காக ஸோ இந்த லொக்கேஷன் அவுட் கொண்டு வந்திருக்கிறது. சூப்பர். ஸோ ஓஎம்ஆர் காரப்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஆப்வியஸ்லி நிறைய ஐடி ப்ரொஃபஷன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் டிராஃபிக்கும் வந்து கொஞ்ச நாள் ரொம்ப கம்மியாகிடும். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்கள் மேபி ஆஃபீஸ் போனீங்கன்னா காலைல விட்டுட்டு அப்படியே வந்து ஃபோர் நோன்லையோ இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸி டு ஆக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சர்வீஸ் மூலியமாக கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் வண்டியோட ப்ரைஸிங்க்கு வரலாம் பிரதர். ஸோ சிபி 350 ப்ரைஸ் என்ன அண்ட் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது? ஆக்சுவலி சிபி 350 பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஸோ டீலக்ஸ் அண்ட் டீலக்ஸ் ப்ரோ. டீலக்ஸ் ப்ரோ வேரியன்ட் தான் வந்து மோர் தென் சேலிங் ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா மொபைல் கனெக்டிவிட்டி ஸோ இன்க்ளூடிங் ஃபார் வெஹிக்கல். ஸோ 218,000 ருபீஸ் எக்ஷோரூம் ப்ரைஸ், அடிஷ்னலாக இன்சூரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸு ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்டி இதெல்லாமே அடிஷ்னலாக வரும். ஓகே. அந்த டீலக்ஸ் ப்ரோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் ஆன் ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் கால்ஸ் மெசேஜஸ் இது எல்லாமே வந்து பைக்கோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் பிரதர். ஓகே. வண்டியோட வாரண்டி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருஷம்? ஸோ ஜென்ரலி 3 இயர்ஸ் வாரண்டி வரும். ஸோ அடிஷ்னலாக எக்ஸ்டெண்டட் வாரண்டி 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குது. ஸோ கஸ்டமரோட ஆப்ஷன் தான். சூப்பர். அண்ட் வண்டியோடைய டெலிவரி டைம் பீரியட் எவ்வளோ அண்ட் எத்தனை கலர் ஃபீச்சர் நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறீங்க? ஸோ இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் இருக்குது. ஸோ கலர்ஸ் வைஸாக வேணாம் டெஃபினட்டா. ஓகே. அண்ட் இந்த கலருக்கு வந்து இவ்வளோ டைம் பீரியட் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு இருக்கா நிறைய இடத்துல சொல்லுவாங்க? இல்லை, சிபி 350 பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட ரெடியில் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஸோ வித்தின் எ வீக்ல வெஹிக்கிள் டெலிவரி எடுத்துக்கலாம். அது கேஷ் பர்ச்சேஸ் ஆகட்டும் ஃபினான்ஸ் ஆகட்டும். ஸோ மேக்ஸிமம் 3 to 5 working days வித் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட். ஸோ டெலிவரி எடுத்துக்கலாம், ரெடியில் ஸ்டாக் அவைலபிள். ஸோ சிபி 350 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு வெஹிக்கிளும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நேராக நீங்கள் ஷோரூமுக்கு வந்தீங்க அப்படின்னா வாக்கின் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இங்கே லைவாக ப்ரிவியூ இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ். ஸோ ஒரு ஒரு வண்டியும் நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வந்து நீங்கள் வாங்கலாம், புக் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் வர முடியல அப்படின்னா பிரதர் வந்து மேனேஜர்ஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து கொண்டு வந்து ஹோம் டெஸ்ட் ரைடு எங்ககிட்ட இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் போதும், இல்லை எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலும் சரி, உங்களோட லொக்கேஷன் பாயிண்ட் எங்கே இருக்கோ ஹோம் டெஸ்ட் ரைட் நாங்கள் கொண்டு வரோம். சூப்பர். ஸோ வீட்டுக்கே வந்து உங்களுக்கு டெஸ்டே கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே கூட வந்து ப்ரீ புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து வண்டி நீங்கள் டெலிவரி பண்ணிங்க. ஓகே, சூப்பர். அண்ட் டெஃபினட்டாக இந்த ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர், சாரி டிஸ்டர்ப் பண்ணேன்னு. பிரதர், ஒரு முக்கியமான ஆஃபர் ஒன்று இருக்குது பிரதர். இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12,800 ருபீஸ் கேஷ்பேக் ஆஃபர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் அது வந்து கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 18 to 25 ஏஜ்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்காக பிரதர். 12,800 ருபீஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். இதுதான் வந்து பிரதர் உள்ள வந்தோடனே இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசா கட்டவுட் வச்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சூப்பர் பிரதர், இன்னொரு வாட்டி சொல்லிருங்க. 12,800 ருபீஸ். ஓகே, இதுக்கு ஏதாவது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? அப்படி இல்ல பிரதர், ஏஜ் கேட்டகரி மட்டும் தான். சோ யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக 18 to 25 ஏஜ் குள்ள, பிட்வீன் 25 ஏஜ் குள்ள இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் சோ கவர் ஆகும் அது. ஸோ ப்ராடக்ட் வைஸாக பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்னு கிடையாது. ஸோ பிக் விங்கில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்க்கும் யங்ஸ்டர் ஸ்கிரீம் அவைலபிள் இருக்குது. இம்மிடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரைவர். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹோண்டாவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இவங்க வந்து வீக்லி ட்ரைவ்ஸ், அதுக்கப்புறம் மந்த்லி வந்து ஆக்சுவலி ரைடிங் கம்யூனிட்டி வச்சுருக்கோம். ஸோ கேஆர்சி கிளப்னு எங்களுக்கு
ஸ்புன் ரைடர் கிளப்னு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1000-1500 கஸ்டமர்ஸ் வந்து எங்கள் கிளப்பில் இருக்காங்க. ஸோ மந்த்லி வைஸில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் நான் கஸ்டமர் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அது தவிர்த்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஸ்டே ரைடாக, ஸோ லாங் ரைட் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ நீங்களும் எங்களோட கஸ்டமர் ஆகிட்டிங்கன்னா எங்கள் கூட ரைட்டில் ஜாயின் பண்ணலாம். டெஃபினட்டாக, ஏன்னா இப்போ வண்டி வாங்கிட்டு சோலோவாக நிறைய பேர் வந்து ரைட் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க, ஐயோ என்ன கம்பெனி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, நீங்கள் நினச்சதோட ஒரு பெரிய ஃபேமிலி வந்து குன் ஹோண்டாலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி ரைடு வந்து அந்த டிப்ரெஷன் அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக வந்து வண்டியை வந்து எந்த தொல்லையும் வைக்க போகிறது இல்லை. அதனால் ஜாலியாக எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் ஓட்டி என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம ஷோரூம்க்கு நேராக வாங்க, வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஹிக்கிள் என்னன்றதை பார்த்து ஓட்டி அதுக்கப்புறமா வந்து புக் பண்ணுங்கள். இந்த வாரம் நம்ம மோட்டோ ஸ்கோர் நிகழ்ச்சியில் CB350யோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு பைக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேரெக்டாக நீங்கள் நம்ம ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய காரப்பாக்கம் பிக் விங் ஹோண்டாக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் நம்ம மோட்டோ ஸ்கோர் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பைக்கை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன பைக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அதனால் நான் உட்காந்துருக்கேன். தி ஆல் நியூ CB350F. இந்த பைக்கோட ரிவ்யூ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட். Thank you.